எம்டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். திருச்சிற்றம்பலம் ஞான சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், ஞான ஆனந்த சத்குரு மகாராஜிக்கு ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் கச்சியன் இன் கருப்பூர் விருப்பன் கருதி கசிவார் உச்சியன் பச்சை உண்ணி உலகங்களெல்லாம் உடையான். உச்சியன் பிச்சை உண்ணி உலகங்களெல்லாம் உடையான். நொச்சியம் பச்சிலையன் நுரை தீர்ப்புணலால் தொழுவார். நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே, நச்சிய நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே, பெருங்கோயில் நயந்தவனே, பெருங்கோயில் நயந்தவனே அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கருப்பூர் அப்படிங்கிற திருத்தலம் கும்பகோணத்துக்கு மிக அருகில் இருக்கல திருத்தலம், அந்த தலத்தில் இருக்கிற எம்பெருமான் மேலே சுந்தரேஸ்வரர் பேரில் பாடின வைப்பு பதிகமாக இருக்கு. கச்சியன் இன் கருப்பூர் விருப்பன் கருதி கசிவார். இந்த சுவாமி கச்சி திருக்கச்சி அப்படின்னு சொல்லப்படுற இந்த தலத்தில், பெரிய தலம் திருக்கச்சி அப்படிங்கிறது காஞ்சிபுரம், அந்த தலத்தில் பிருத்திவி ஸ்தலத்தில் கோவில் கொண்டிருக்கிற எம்பெருமான் கச்சியன் இன் கருப்பூர், இனிமையான இந்த கருப்பூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலையும் கோவில் கொண்டிருக்கார். இந்த இனிமையான கருப்பூர் அப்படிங்கிற திருத்தலத்தில் கோவில் கொண்டிருக்கார். கச்சியன் இன் கருப்பூர் கருதி கசிவார். அந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிற மண் தலத்தில் இருக்கிற எம்பெருமான கருதி தொழும் அடியார்கள், அப்படி இந்த கருப்பூரில் இருக்கிற சுவாமியும் அவர்தான் அப்படின்னு அப்படி அன்போடு தொழும் அடியார்களுடைய உச்சி அப்படின்னா என்ன, திருமுடி மேலே உச்சியன் பிச்சை உண்ணி உலகமெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்ற பிக்ஷாடனர் எம்பெருமான், உலகங்களெல்லாம் உடையான், உலகத்துக்கே நாதனான நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்கிறோம். அவர் யாருக்கு நாதன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எல்லாத்துக்கும் தலைவனான இறைவன். அவர் காஞ்சிபுரம்ங்கிற கோவிலில் இருக்கார், இந்த கருப்பூருங்கிற கோவிலில் இருக்கார். உலகங்களெல்லாம் உடையான், அவரே இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள்டெல்லாம் பிட்சை எடுத்து, தானே பிட்சை எடுக்கிறது போல் வந்து பிட்சை எடுக்கிறார். இறைவன் பிட்சை எடுக்கிறார், அது எதுக்காக எடுக்கிறாருன்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா ஆகமத்தில் சொல்கிறா, நம்மள்ட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் கூட நல்ல குணமே இல்லையா, நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாம் அவகுணங்களாம். இந்த அவகுணங்களை எல்லாம் நம்மள்டேருந்து பெற்றுக்கிறதுக்காக அவர் ஒரு பிரம்ம கபாலத்தை தாங்கிட்டு வரார். ஆணவம் மிகுந்த பிரம்மாவுடைய தலையை கிள்ளி, ஒரு தலையை கிள்ளி அதையே கபாலமாக கொண்டு அங்கிருந்து வந்த எம்பெருமான் பக்தர்கள்ட்ட இருக்கிற அவகுணங்களை எல்லாம் பெற்றுக்கிறார். இறைவா என்னுடைய தீய எண்ணங்களை எல்லாம் நீக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்கணும். அதை குடு இதை குடுன்னு கேட்குறத விட தீய எண்ணங்களை அகற்றணும் அப்படின்னு சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்க, அவர் நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை அப்படிங்கிற மும்மலங்களை நீக்கி நம்மளுக்கு சுத்தி பண்ணி கொடுத்துட்றார். அப்புறம் மூன்று மும்மலங்களும் நீங்கினது என்ன அப்படின்னா, இறைவனுக்கே சமர்ப்பணம் பண்ண வேண்டிய ஒரு பொருள், அந்த பொருள் சுவாமியை கொண்டு போய் சுவாமிகிட்ட போய் சேர்ந்துருது. உலகங்களெல்லாம் உடையான், உலகங்களெல்லாம் உடையான், நொச்சியம் பச்சிலையான் நுரை தீர்ப்புணலால் தொழுவார்.
வில்வதளங்களில் எத்தனை வில்வதளங்கள், 8 வில்வதளம் இருக்குது அப்படிங்கிறார். வில்வத்தை தவிர வில்வத்துக்கு இணையான தளங்கள் உண்டு, வில்வ இலைக்கு இணையான இலைகள் உண்டு, அதுவும் வில்வம் போலவே. என்னென்ன அப்படின்னா துழாய் அப்படின்னு சொல்லப்படுற துளசி, அப்புறம் வன்னி இலைகள், அப்புறம் மந்தார இலைகள், அதோடு அந்த நொச்சி இலைன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அந்த நொச்சி மரத்து இலைகள் எல்லாம் வில்வத்துக்கு சமானமானது. அப்படி நொச்சியம் பச்சிலையன், நொச்சி இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதை உகந்து ஏற்றுக்கிற சுவாமி, நுரை தீர்ப்புணலால் தொழுவர், நுரை இல்லாத கலங்கள் இல்லாத காவிரி ஜலத்தால் அபிஷேகத்தை உகந்து ஏற்றுக்கிற சுவாமி நன்னிலம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் கோவில் கொண்டிருக்கார் அப்படின்னு நன்னிலத்து தேவாரத்தில் இந்த கருப்பூருங்கிற க்ஷேத்திரத்துடைய மகிமையும் சொல்லி பாடுறார். காவிரிக்கு வடகரையில் இருக்கிற கொரநாட்டு கருப்பூர் அப்படிங்கிற தலம், அங்கு சுந்தரேஸ்வரராக சுவாமி கோவில் கொண்டிருக்கார். சுவாமி எப்படி இந்த தலங்களிலெல்லாம் கோவில் கொண்டார் அப்படிங்கிறத எடுத்து பார்க்குற போது, சுவாமி தன்னுடைய சங்கல்பத்தினால் அடியார்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆலயத்திலையும் தானாகவே சுயம்புவாக கோவில் கொண்டார். அது எதுக்கு அப்படின்னா, சாதாரணமாக ஒரு ஊர் அப்படின்னு இருந்தால் அந்த ஊரில் நீர்நிலைகள் நிறையா வேணும் இல்லையா மக்களுக்கெல்லாம். ஒரு தெரு அப்படின்னா அங்கே ஒரு பொதுவாக ஒரு கிணறு வேணும், ஏன்னா ஜனங்கள் எல்லாம் அந்த கிணத்துலேருந்து ஜலத்தை எடுத்து பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்கு அவளுடைய நீர் தேவைகளை எல்லாம் எங்கே எடுத்துப்பா அப்படின்னா அந்த கிணத்துலேருந்து எடுத்துப்பா. அதுக்கு ஒரு ஜலம் ஊறி வர்றதுக்கு ஒரு கிணறு வேணும். அதுபோல் இறைவனுடைய அருள் பெறத்துக்கு நமக்கெல்லாம் கிணறு எப்படி தேவையோ அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் சிவாலயங்கள் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, ஜலம் கொடுக்கறது கிணறு, இங்கே என்ன இங்கே சுரந்து வர்றது என்ன அப்படின்னா அருள் சுரந்து வர்றது, இறைவனுடைய அருள் சுரந்து வர்றது. அந்த அருள் எல்லாம் உலகங்களுக்கு இல்லை உயிர்களுக்கு எல்லாம் காப்பாக இருக்குது, வளமையை உண்டு பண்ணுறது. அப்படி இறைவன் கோவில் கொண்ட தலமானது கருப்பூர். இந்த தலத்தில் என்ன விசேஷம் தெரியுமா, சிவபெருமானை தவிர இன்னொரு விசேஷம் இருக்குது அப்படின்னா, அங்கு கோவில் கொண்டு இருக்கிற பெட்டிக்காளி அப்படின்னு சொல்லப்படுற அம்பாள், காளி அம்பிகை. ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி காவிரியில் எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டுருக்கா. எங்கே அப்படின்னா கும்பகோணத்துக்கு மிக அருகில் இருக்கிற காவிரி, வாய்க்கால் காவிரி. அந்த காவிரியில் ஸ்நானம் பண்ணிட்டுருக்கிற போது அந்த காவிரி ஜலத்திலேருந்து ஒரு பெட்டி மிதந்து வருது, ஒரு தேக்கு மரத்து பெட்டி மிதந்து வருது. எல்லாரும் பயந்து போயிட்டா, அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு கரையில் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கிற வரலாம். அந்த இடம் எது அப்படின்னா கருப்பூருக்கு மிக அருகில் இருக்கிற காவிரிக்கரை. இந்த காவிரிக்கரையில் வர்ற பெட்டியை என்ன பண்ணுறது அப்படின்னு ஊர்க்காரெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னா அந்த பெட்டியை எல்லாம் ஒரு கரையில் ஏற்றி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஓப்பன் பண்ணி பார்த்தா இடுப்பளவு உருவம் உடைய காளி அம்பிகையுடைய, இந்த பக்கம் 4 கரம், இந்த பக்கம் 4 கரங்கள், மொத்தம் 8 கரங்களுடைய காளி அம்பிகையுடைய ஒரு மரத்தால் ஆன ஒரு விக்கிரகமானது அந்த பெட்டிக்குள்ளே இருக்குது. அந்த பெட்டியை எடுத்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஊர்க்காரர்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிற போது, அந்த தீர்த்தக்கரையில் ஸ்நானம் பண்ண வந்த ஒரு சின்ன குழந்தை, ஒரு பாலை, ஒரு 7 வயது சிறுமிக்கு சுவாமி வந்தது. அருள் வந்து என்னையே இந்த இடத்துல இந்த ஊரில் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு ஒரு அருள் வாக்கில் அந்த குழந்தை சொல்கிறா. சொன்ன உடனே அவள் எல்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, கோவிலில் வச்சு தான் பூஜை பண்ணணும், அந்த கோவிலெல்லாம் உடனே கட்டுறதுக்கு உள்ள வசதிகள்லாம் இல்லை, அதனால் அந்த கருப்பூர் அப்படிங்கிற ஊருக்குள்ளே காளியை எங்கே பிரதிஷ்டை பண்ணுறதுன்னு அங்கே இருக்கிற சிவாச்சாரியார்கிட்ட கேட்குற. காளி அம்பிகை எல்லாம் ஊருக்கு எல்லையில் தான் இருக்கணும்னு அவரும் அமைப்பெல்லாம் சொல்லி ஊருக்கு வெளியில் கிழக்கு பக்கம் இருக்கிற ஒரு மரத்தடியில் ஒரு குடிசை அமைத்து அந்த அம்பாளை அங்கே பிரதிஷ்டை பண்ணுறா. ராத்திரியோட ராத்திரியாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த குடிசையானது பத்தி நெறியது. இப்படியெல்லாம் ஆயிடுத்து ஒரு காளி தேவியுடைய விக்கிரகம் நமக்கு கிடச்சி அதை பூஜை பண்ணுறதுக்கு உள்ள வழிமுறைகள்லாம் நமக்கு தெரியலையே அப்படின்னு அங்கு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசின்னு இருக்கிற நேரத்தில் அவளுக்கு ஒரு செய்தி கேட்கறது, செய்தி வர்றது கும்பகோணத்தில் நம்ம காஞ்சி மடத்துடைய காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அப்போ இருந்த சுவாமிகள் அங்கே வந்திருக்கார், அப்போது பல இடங்களெல்லாம் தீர்த்த யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே வந்திருக்கார் அப்படின்ன உடனே அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அந்த பெரியவாளை போய் தரிசனம் பண்ணி
அந்த சுவாமிகளை கேட்டோம்னா அவர் எங்கு இந்த அம்பாவை வச்சு வழிபடலாம்ங்கிற ஒரு நமக்கு ஒரு அறிவுரை காமிப்பார் அப்படின்னு. அங்கு போனால் எல்லார் அந்த ஊர் பெரியவர்கள்லாம் அங்கு இருந்த அந்த சமயத்தில் இருந்த காஞ்சி பீடாதிபதி சுவாமிகள் அவர் என்ன சொன்னார், அவர் பூஜை பண்ணி எழுந்து வந்த உடனே அவள்கிட்ட கேட்குறா, இதெல்லாம் என்ன மாதிரி வந்து ஒரு காளியுடைய திருமேனி எங்களுக்கு கிடச்சிது, அந்த காளியுடைய விக்கிரகத்தை வச்சு இந்த ஊரில் வச்சு பூஜை பண்ணணும்னு ஒரு அருள்வாக்கு வந்தது. அப்புறம் சிவாச்சாரியார்கிட்ட கேட்டோம், ஊருக்குள்ளே வச்சு பூஜை பண்ண முடியாது, கோவிலுக்கு ஊருக்கு வெளியில் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு அவர் ஒரு அறிவுரை சொன்னார். ஊருக்கு வெளியில் அந்த காளி அம்பிகையை பிரதிஷ்ட பண்ணலாம்னு போகிறபோது அது வச்சிருந்த குடிசையும் எரிஞ்சு போச்சு. நாங்கள்லாம் பயந்து போயிருக்கோம், ஏன்னா உக்ரமான தேவதை அப்படின்னு சொல்லப்படுற காளி அவளை வச்சு சரியாக பூஜை பண்ணுறதுக்கு உள்ள நியமம் நிஷ்டைகள் எங்களுக்கு இல்லை தெரியலை அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இருந்த காஞ்சி பெரியவா சொல்லியிருக்கா, பயப்பட வேண்டாம், உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்காக, உங்களுக்கெல்லாம் எல்லா க்ஷேமத்தையும் கொடுக்கறதுக்காகவே அம்பிகை வந்திருக்கா, ஆனால் அவளை வெளியில் இடத்துல வச்சு பூஜை பண்ண வேண்டாம், அவளை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு உகந்த இடம் உங்கள் ஊர்லேயே இருக்கிற பிரம்மாண்டமான கருப்பூர் சிவாலயம் சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற அந்த மண்டபத்திலேயே அந்த பெட்டிக்காளிக்கு ஒரு சந்நிதியை ஏற்பாடு பண்ணி அங்கு அந்த அம்பிகை எழுந்தருளை பண்ணி நித்திய வீதியாக பூஜைகள் நடக்கட்டும். அருள் வந்தபோது அந்த குழந்தைக்கு அருள் வந்தபோது அந்த அம்பிகையை சொல்லியிருக்கா, நித்தியம் நான் இந்த பெட்டிக்குள்ளேயே வாசம் பண்ணுறேன், ஆனால் அந்த பெட்டியை திறந்து நித்தியம் நீங்கள் பூஜை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பெட்டிக்கே பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இன்றைக்கும் இன்றும் அந்த அம்பாளை அங்கே கருப்பூரில் இருக்கிற சுந்தரேஸ்வரர் சுவாமி கோவிலில் இருக்கிற மண்டபத்தில் அந்த அம்பாளை தனியாக அவளுக்கு தனியாக ஒரு சன்னதி உண்டு பண்ணி நியம நிஷ்டையோட சிவாச்சாரியார் அந்த அம்பிகைக்கு பூஜை பண்ணிட்டுருக்கார். இன்றைக்கும் நம்ம சென்று தரிசிக்கலாம். கர்ப்பிணி ஸ்திரீகள் வந்து தரிசனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியதியும் அந்த அம்பாள் சொல்லியிருக்கா. அப்படி தனியாக ஒரு சன்னதி, யாருக்கு பூஜை நடக்கிறது அப்படின்னா அம்பாள் உள்ளே இருக்கா, அந்த அம்பாள் இருக்கிற அந்த பெட்டிக்கே பூஜை பண்ணப்படுறது, அந்த பெட்டிக்கே சந்தன குங்குமம்லாம் இட்டு அந்த புணுகு, அந்த அம்பாள் எப்பவும் உக்ரமாக இருக்கிறதுனால புணுகு சாத்தி எப்பவும் கம கம கமன் வாசனையாக இருக்குது, சந்தனம் சந்தன வாசனை புணுகு வாசனையாக இருக்குது, நிறையா மாலைகள் அந்த பெட்டிக்கே சாத்தி அம்பாளை குளிர குளிர ஞாயிறு வெள்ளி செவ்வாய் முதலிய நாள்கள்லையும் அமாவாசை பௌர்ணமி அப்படிங்கிற நாள்கள்லையும் அம்பாளுக்கு விமரிசையாக பூஜைகள் நடக்கிறது. விதவிதமான பக்தர்கள்லாம் வேண்டிண்டு படையல்கள்லாம் படைக்கிறாள் அம்பாளுக்கு, அதெல்லாம் அம்பாளுக்கு பிரீதியான பூஜைகள் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த அம்பாளுக்கு ஒரு திருவிழா நடத்தணுமே அப்படின்னு பக்தர்கள்லாம் ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த அம்பாள்கிட்ட. என்ன ஆச்சரியம்னா அம்பிகையுடைய அருளால் அந்த ஊரில் அத்தனை க்ஷேமங்களும் எல்லாருக்கும் அம்பாளுடைய கிருபையால் நடந்துட்டுருக்கு. என்ன ஆச்சரியம்னா அந்த பல்லக்கு மேலே இந்த பெட்டிக்காளியை எழுந்தருளை பண்ணி அம்பாளுடைய அனுஜையோடு அந்த பல்லக்கு எப்படி கிளம்புறது அப்படின்னா யாரும் அதை தூக்குறவா பல்லக்கை தூக்குறவா தன் இச்சையாக இயங்க முடியல, அதை இன்றைக்கும் தெய்வத்துடைய செயல் அப்படிங்கிறத பார்க்க முடியாது. பெட்டிக்காளியில் அம்பாள் அந்த பல்லக்கில் ஏறின உடனே அம்பாள் எந்த மாதிரி அந்த பக்தர்களை செயல்படுத்துகிறாள், அம்பாளுடைய இயக்கத்துப்படி பக்தர்கள் முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் ஆடி அசைந்து ஒரு கோலாகலமாக வீதி உலா வந்து மீண்டும் சன்னதியை வந்து அடையிறா. அப்படி அனுகிரகம் பண்ணுற அம்பிகையாக எல்லா உயிர்களுக்கும் தாயாக அங்கு இந்த பெட்டிக்காளி அம்பிகை அந்த திருக்கருப்பூருங்கிற க்ஷேத்திரத்தில் சுந்தரேஸ்வரர் சுவாமி ஆலயத்திலிருந்து அனுகிரகம் பண்ணுறா. பாடலவனம் அப்படின்னு சொல்லப்படுற பஞ்சகோஷ ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று, அதாவது திருவிடைமருதூர் திருநாகேஸ்வரம் தாராசுரம் பட்டீச்சரம் அப்புறம் இந்த கருப்பூர் இந்த ஐந்து தலங்களை தரிசனம் பண்ணால்தான் கும்பகோண யாத்திரை அப்படிங்கிறது, கும்பகோணத்தில் காவிரிக்கு வந்து யாத்திரையாக தல தீர்த்த யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அந்த கும்பகோண யாத்திரை பலன் கிடைக்கும். அந்த தலத்தில் இருக்கிற பகவான் அந்த கும்பகோணத்துக்கு யாத்திரை வராளோ அவளுக்கு அனுமதி கொடுக்குறார், அப்போ தான் இவரை தரிசனம் பண்ணாதான் அந்த கும்பகோண யாத்திரையானது பூர்த்தியாகிறது. திருக்கருப்பூருங்கிற தலத்துடைய மகிமையை இன்றைக்கி கருத்தில் எடுத்துகிட்டு அனுபவித்தோம். மேலும் பல தலங்களை எல்லாம் ஜெம் டிவி நேயர்களோடு ஒவ்வொரு தளமாக பார்க்க போகிறோம்.
திருச்சிற்றம்பலம்